தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களால் சிறு சிறு விபத்துகள் நடைபெற்றன. அதுகுறித்து ஒரு தொகுப்பு. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஓய்வு பெற்ற மற்றும் தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்களை கொண்டு இயக்கப்பட்ட பேருந்துகளால் பல்வேறு இடங்களில் விபத்துகள் நிகழ்ந்தன. கடலூரில் கார் மீது அரசு பேருந்து மோதியது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர். நெல்லையிலிருந்து ராஜவள்ளிபுரம் பாலாமடைக்கு தற்காலிக ஓட்டுநர் மூலம் இயக்கப்பட்ட பேருந்து ஒன்று சேற்றில் சிக்கி விபத்துக்கு உள்ளானது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் முன்னால் சென்ற காரின் பின்புறத்தில் அரசு பேருந்து லேசாக மோதியது. இதில் காரின் பின்புறத்தில் சேதம் ஏற்பட்டது. தனது காரை சரி செய்து தரும்படி அதன் உரிமையாளர் தாமிரபரணி போக்குவரத்து கழக கிளை முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து ஆரல் வாய்மொழி சென்ற அரசு பேருந்து கடை ஒன்றில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கடை முன்பு போடப்பட்டிருந்த இரும்பு இருக்கைகள் சேதமடைந்தன. திருவட்டார் பணிமனையிலிருந்து மார்த்தாண்டத்திற்கு தற்காலிக ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற பேருந்து பிரேக் பிடிக்காததால் முன்னால் சென்ற மற்றொரு பேருந்து மீது மோதியது. சுசீந்திரம் பழையாற்று பாலத்தில் தற்காலிக ஓட்டுநர் ஓட்டி வந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சாலையோரத்தில் பேருந்து இறங்கியதால் 50 மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியில் சாலை மறியலில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்ய கொண்டு வந்த அரசு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்றாக உரசி மோதிக்கொண்டன. திருச்சியில் இயக்கப்பட்டு வரும் அரசு பேருந்துகளில் பணியில் உள்ள தற்காலிக நடத்துனர்கள் பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டுகளுக்காக பெறப்படும் கட்டணத்தை மஞ்சள் பைகளில் வாங்கினர். இதற்கிடையே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட 30% தொழிலாளர்களுக்கு விளக்கம் கேட்டு போக்குவரத்து துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.